முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கட்டுப்பாட்டு மையம் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநர் ஏ. சி. ராமன் தெரிவித்துள்ளார். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விபத்துக்குள்ளான ரயிலில் தமிழர்கள் 120 பேர் பயணம் மேற்கொண்டது தெரியவந்துள்ளது என்றார். சுமார் 10 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே 90ல இருந்து 100 பேர் வரைக்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஒரு 15 பேர்கிட்ட கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள கரெக்டாக இப்போ ஒரிசா அதிகாரிகள் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக உரிய மருத்துவ சிகிச்சை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. மற்றபடிக்கு சில பேருடைய தொலைபேசி எண்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியல. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசியிருக்கோம், அதே மாதிரி ஒரிசா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த அதிகாரிகள்கிட்டையும் பேசியிருக்கோம். விபத்து நடந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பயணிகள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கட்டுப்பாட்டு மையம் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநர் ஏ. சி. ராமன் தெரிவித்துள்ளார். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விபத்துக்குள்ளான ரயிலில் தமிழர்கள் 120 பேர் பயணம் மேற்கொண்டது தெரியவந்துள்ளது என்றார். சுமார் 10 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே 90ல இருந்து 100 பேர் வரைக்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஒரு 15 பேர்கிட்ட கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள கரெக்டாக இப்போ ஒரிசா அதிகாரிகள் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக உரிய மருத்துவ சிகிச்சை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. மற்றபடிக்கு சில பேருடைய தொலைபேசி எண்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியல. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசியிருக்கோம், அதே மாதிரி ஒரிசா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த அதிகாரிகள்கிட்டையும் பேசியிருக்கோம். விபத்து நடந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பயணிகள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும்.